அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினா விடைகளை 6 வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதல் 12 வகுப்பு தமிழ் புத்தகம் வரை இருக்கிற மிக முக்கியமான வினா விடைகளை பகுதி 24 பார்க்கொள்ளலாம். ஏற்கனவே நாம் பொது தமிழ் பகுதியிலிருந்து 100 வினா விடைகளாக பகுதி 24 வரை பார்த்து 23 வரை பார்த்துருக்கிறோம். அந்த வினா விடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? தமிழ் எழுத்துக்களிலேயே எந்த எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்திற்கு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தொனையும் கல்லாதவாறு என்ற பாடல் வந்து திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. 397 திருக்குறள். ஆற்றவம் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றசியும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் வந்து பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் முன்றுரை அறையனார். ஆற்றவம் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றசியும் செல்லாத நாடு இல்லா அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்கிறத பழமொழி 400 ஆசிரியர் வந்து முன்றுரை அறையினார். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் நாளாக கொண்டாடுகிறோம். அப்துல் கலாம் பிறந்த நாளை மாணவர் நாளாக கொண்டாடுகிறோம். விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுகிறோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் நாளாக கொண்டாடுகிறோம். எஸ்கலேட்டர்னால் சரியான தமிழ் சொல் மின் படிக்கட்டு. லிப்ட்னா மின் தூக்கி. இமெயிலுக்கு சரியான தமிழ் சொல் மின்னஞ்சல். யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். யாரை எதை எவற்றை எனும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். எடுத்துக்காட்டு, நான் கவிதையை படித்தேன், என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். பேலட்னா கதைப்பாடல். கரேஜ்னா துணிவு. சாக்ரிஃபைஸ்னா தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை. எலுகேஷன்னா பேச்சாற்றல். ஸ்லோகன்னா முழக்கம். யூனிட்டினா ஒற்றுமை. ஈக்குவாலிட்டினா சமத்துவம். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம். வான மூன்றி மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி. விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கச்சுடர் நெகிழி. உறவு நீர் அழுவந்து ஓடுகளம் கரையும் துறை. இந்த பாடலை பாடுந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வானமூன்றி மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி. விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கச்சுடர் நெகிழி. உறவு நீர் அழுவந்து ஓடுகளம் கரையும் துறை போகிய அப்படின்ற பாடல் வந்து பாடியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கடனார். மதலை என்னும் சொல்லின் பொருள் தூண். மதலைனா தூண். 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது குடமுழா. அப்போ குடமுழா என்பது 5 முகங்களை உடைய முரசு வகையைச் சார்ந்தது. பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி குடமுழா. பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி குடமுழா. சென்னை அருங்காட்சியகத்தில் குடமுழா வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. புல்லாங்குழலின் மற்றொரு பெயர் வேயிங்குழல். புல்லாங்குழலின் மற்றொரு பெயர் வேயிங்குழல். புல்லாங்குழல் மூங்கில் மட்டுமன்றி சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. புல்லாங்குழல் பார்த்தீங்கன்னா வெறும் மூங்கிலில் மட்டும் செய்கிறது கிடையாதுங்க, சந்தனம் செங்காலி கருங்காலிலும் செய்கிறாங்க. கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக குறிப்பிட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில். கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என குழல் புல்லாங்குழலே பல வகையான குழல்கள் இருந்ததாக குறிப்பிட நூல் சிலப்பதிகாரம். குழலினிது யாழினிது என்பது மக்கள் மழலைச்சொல் கேளாதவர். குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் தம் மழலைச்சொல் கேளாதவர் என்ற பாடல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது.
ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன. திருவிழாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான இசைக்கொம்புகள் இன்றைய காலகட்டத்தில் வந்து இசைக்கப்படுனா ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. சங்கின் ஒலியை எவ்வாறு அழைப்பர்? சங்கநாதம் என்று அழைப்பர். சங்கின் ஒலியை எவ்வாறு அழைப்பர்? சங்கநாதம். சங்கினை இலக்கியங்களில் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர்? பணிலம். சங்க பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர்? பணிலம். ஓரறிவு உயிர்கள் புல் மரம், அதாவது ஓரறிவு உயிர்னா உற்றறிதல்னு சொல்லுவாங்க. உற்று அறிதல்னா தொடுதல் உணர்வை குறிக்கும். ஓரறிவு உயிர்னா புல்லையும் மரத்தையும் குறிக்கும். ஓரறிவு உயிர்கள் அது தொடுதல் உணர்வு மட்டுமே உணர முடியும். ஈரறிவுனா இரண்டறிவு உயிர்கள் சிப்பி நத்தை. ஈரறிவு உயிர்கள்னா உற்றறிதல் சுவைத்தல், அதாவது தொடுதல் உணர்வு சுவைத்தல் உரையதான் ஈரறிவு உயிர்கள். எடுத்துக்காட்டு சிப்பி நத்தை. மூவறிவு உயிர்கள் கரையான் எறும்பு. மூவரி உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு கரையான் எறும்பு. மூவரி உயிர்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல். நான்கறிவு உயிர்கள் நண்டு தும்பி. நான்கறிவு உயிர் நண்டு தும்பி. என்னென்ன நான்கறிவுனா உற்றறிதல்னா தொடு உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், காணல். ஐந்தறிவு உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு பறவை விலங்கு. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல். ஆறறிவு உயிர்கள் வந்து மனிதன். உற்றறிவு சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் மனம். இந்த ஆறு அறிவுகளை வந்து தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பார். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் வந்து 9 இயல்கள் என 27 இயல்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தின் எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. தொல்காப்பியத்தின் எழுத்து சொல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மொழியினுடைய இலக்கணங்களை விளக்குகிறது. தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்தில் தமிழரனுடைய அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரம் இருக்குது. அதில் முதல் இரண்டு அதிகாரங்கள் வந்து மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. மூன்றாவது அதிகாரம் பொருள் அதிகாரத்தில் தமிழருடைய அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது. தொல்காப்பியத்தில் குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றிருக்காங்க. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் வந்து விளக்கியிருக்கிறதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றுகின்றனர். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னா நெறியோடு நின்று காவல் காப்பவர். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? நெறியோடு நின்று காவல் காப்பவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டுதல். ரெண்டு அரசர்களும் இரு அரசர்களுமே தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னா தன்னுடைய இரு நாட்டு அரசும் தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதிய நூல் எது? சிலப்பதிகாரம். பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினம் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். பகர்வன திரிதரு நகர வீதியும் பட்டினு மயிரனும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. பேரரசனது மெய்ப்புகழை எடுத்து கூறுவதா மெய்கீர்த்தி. அப்போ மெய்கீர்த்தி என்பது புகழனுடைய பேரரசனுடைய புகழை எடுத்து கூறுவது. முதல் ராசராசனுடைய 8 ஆண்டில்தான் மெய்கீர்த்தி காணப்படுகிறது. முதல் ராசராச சோழனுடைய 8 ஆண்டில் மெய்கீர்த்தி காணப்படுகிறது. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகுமறை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்று பாடியவர் கவி காமு ஷெரீப். ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்வர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்ற கவிதையை பாடியவர் கவி காமு ஷெரீப்.
என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா முத்துசாமி. நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா முத்துசாமி. கன்சலேட்னா துணை தூதரகம், பேட்டன்ட்னா காப்புரிமை. நாற்காலிக்காரர் என்ற நூல் எழுதந்து நா முத்துசாமி. கன்சலேட்னா துணை தூதரகம், பேட்டன்ட்னா காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம், கில்டுனா வணிகக்குழு, இரிகேஷன்னா பாசனம், டெரிட்டரினா நிலப்பகுதி. அடுத்த பாடல் பார்க்கலாம். மகள் சொல்கிறாள், அம்மா என் காதுக்கொரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. தாய் சொல்ற, காதுக்கு கம்மல் அழகன்று நான் கலருவதை கவனி நன்று, நீதர் மொழியை வெகு பணிவாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய், கைக்கிரண்டு வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டிடனும் போதும், பக்கி என் ரெண்ணை எல்லாரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும். வாரா விருந்து வந்த கலையில், வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வலையில், ஆறாவமுதே மதித்துலங்கு பெண்ணே அவர் சொல்வதும் கைகொட்கு விலங்கு, அவர் சொல்வதும் கைகட்கு விலங்கு. ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால், கோபமோ அம்மா இதை சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும். அதற்கு தாய் சொல்றா, கற்பது பெண்களுக்காபரணம், கற்பது பெண்களுக்காபரணம், கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம், கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்று கொள்ளும் அன்போடு, கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு என்ற பாடலை பாடியவர் வந்து பாரதிதாசன் பாடியிருக்காரு. அடுத்து விகாரம் என்றால் என்ன? பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம் எனப்படும். விகாரம் என்றால் என்ன? பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம் எனப்படும். இது ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். அப்போ விகாரம் என்பது பகுதி விகுதி இடைநிலை ஆகிய புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம். இந்த விகாரம் ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். எடுத்துக்காட்டு, நின்றான் இதில் நில் பிராக்கெட் இன்னு கூட்டல் இரு கூட்டலான், நில் என்னும் பகுதி இல்லு வந்து இன்னாக திரிந்தது. நில் என்னும் பிராக்கெட்டில் வந்து நில் என்னும் பகுதியில் நில் வந்து என்னவா மாறியிருக்கு? இன்னாக மாறிந்திருக்கு. அது வந்து நில் என்பது இன்னாக மாறியது விகாரம்னு சொல்லலாம். வணங்கிய வணங்கு கூட்டல் வணங்கி கூட்டல் ஈ கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டலா, இதில் ஈ என்பது இன் என்னும் இடைநிலையில் நகரம் கெட்டது. அடுத்த கேள்வி, விஞ்ஞானி என்னும் தலைப்பிலான இக்கவியரங்க கவிதையை மீரா யாருடைய தலைமையில் அரங்கேற்றினார்? விஞ்ஞானி என்னும் தலைப்பில் கவிதை எழுதியிருக்காரு மீரா, அதை யாருடைய தலைமையில் அரங்கேற்றினார்னா கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் அரங்கேற்றினார். மீரா எழுதிய கவிதையை பார்க்கலாம். இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்து கடல் மூழ்கி களைத்தும் உடல் மெலிந்தும் கற்பனைக்கு உளங்கொடுத்தும் இழைத்தும் இருக்குமென விஞ்ஞானியாய் மாறி வாகைதனை சூட வாவென்று இழுத்து வந்தீர், ஈகை குணமிடுவீர் என் செய்வேன் முயல்கின்றேன், உலகை உயரத்தில் உண்மையில் தூக்கி வைக்க பலகை கொடுத்தவன் யார்? உலகை உயரத்தில் உண்மையில் தூக்கி வைக்க பலகை கொடுத்தவன் யார்? பகுத்தறிவை வளர்த்தவன் யார்? காற்றை அடக்கி கடல் மீது மானையிடும் ஆற்றல் மிகுந்தவன் யார்? ஆற்றில் மிகும் நீரை தேக்கி அளிக்கின்ற திட்டம் அளித்தவன் யார்? ஆற்றல் மிகும் நீரை தேக்கி அளிக்கின்ற திட்டம் அளித்தவன் யார்? நீக்கமர எங்கும் நிறைந்துள்ள மின் வெளிச்சம் படைத்து கொடுத்தவன் யார்? பாருலக செய்திகளை தொகுத்தெளிதாய் அச்சாக்கும் தொழில் கற்றுத்தந்தவன் யார்? காலை சிற்றுண்டியினை கல்கத்தாவில் முடித்து மாலை விருந்துக்கு மதுரை வர செய்தவன் யார்? அமெரிக்க நாட்டில் ஒரு அறிவாளி பேசுவதை குமரிக்கரை இருப்போர் செவிக்குளிர கேட்டிருக்க செய்தவன் யார்? வேண்டுங்கால் செயற்கை மழை நிறை பெய்விக்க முயலும் பெருமைக்குரியவன் யார்? மறுச்சி பெற செய்யும் மகத்தான காட்சியுடன் திரைப்படத்தை உருவாக்கி தந்தவன் யார்? விஞ்ஞானி விஞ்ஞானி பரப்பும் வெளிச்சம் இல்லை என்றால், விஞ்ஞானி அவன்தான் விஞ்ஞானி, விஞ்ஞானி பரப்பும் வெளிச்சம் இல்லை என்றால் அஞ்ஞான இருளை அகற்ற வழி இல்லை. இந்நாளில் காணும் ஏற்றமிகு கருவியெல்லாம் முன்னாளில் கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. கடல் நீர் பயிர் விளைச்சல் கண்டு பெருக்கிடவும் கடல் நீரில் பயிர் விளைச்சல் கண்டு பெருக்கிடவும் படையேறி சுடுகின்ற பாலையிலே சென்றிடவும் மாண்டவனை எழுப்பிடவும் மனிதனை தனையுயர்த்தி ஆண்டவனை போலெங்கும் ஆட்சி செலுத்திடவும் விஞ்ஞானம் வழிவகுத்தது
விஞ்ஞான வழிவகுக்கும் வெற்றி கையெழுத்திட்டு மெய்ஞான பத்திரத்தை மேதினிக்கு ஏற்றி வைக்கும் என்று விஞ்ஞானத்தை பற்றி மிக அழகான ஒரு கவிதையை பாடியிருப்பார் கவிஞர் மீரா. மீராவை பற்றி முழுமையாக பார்க்கலாம். மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். இவர் மரபு கவிதை, புதுக்கவிதை ஆகிய இரு தளங்களிலும் பரவலாக அறியப்பட்டவர். மீரா சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். மீரா எழுதிய கவிதை நூல்கள் ஊசிகள், கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசிக்கோள் காகிதங்கள், மீரா நடத்திய இதழ்கள், அன்னம் விடுத்தூது கவி. மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். மரபு கவிதை, புதுக்கவிதை ஆகிய இரு தளங்களிலும் பரவலாக அறியப்பட்டவர். சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். மீரா எழுதிய கவிதை நூல்கள் ஊசிகள், கனவுள் பிளஸ் கற்பனைகள் இசிக்கோள் காகிதங்கள், விஞ்ஞானி நடத்தி இதழ்கள், அன்னம் விடுத்தூது எனும் இதழை நடத்தியவர் யாருனா மீரா. கவி என்னும் இதழை நடத்தியவர் யார்? மீரா. அடுத்த கேள்வி, தில்லி வானொலி நிலையம் அதாவது டெல்லி வானொலி நிலையம் உருது மொழியில் முஷைரா என்னும் கவியரங்கத்தை முதன் முதலாக ஒளிபரப்பியது. அப்போ முஷைரா என்னும் கவியரங்கத்தை முதல் முதல்ல ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் டெல்லி வானொலி நிலையம் தான் உருது மொழியில் மொழிபெயர்த்தாங்க. அதை போலவே தமிழிலும் கவிதைகளை ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் சிட்டி அதாவது ரங்கராஜனும் சோமுவும் கவியரங்கம் என்று பெயரிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினர். அதாவது டெல்லி வானொலி நிலையம் எப்படி உருது மொழியில் முஷைரா என்னும் கவியரங்கத்தை முதன் முதலாக ஒளிபரப்பியதோ அதுபோலவே தமிழிலும் கவிதைகளை ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பத்தில் சிட்டினா சுந்தரராஜனும் சோமுவும் கவியரங்கம் ஒன்று பெயரிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. திருச்சி வானொலி நிலையம் எழில் என்ற முதல் கவியரங்கத்தை தமிழ் புத்தாண்டு நாளையொட்டி 13/4/1944 அன்று ஒளிபரப்பியது. திருச்சி வானொலி நிலையம் எழில் என்ற முதல் கவியரங்கத்தை தமிழ் புத்தாண்டு நாளையொட்டி எந்த ஆண்டு வந்து ஒளிபரப்பியதுன்னா 13/4/1944. தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழில். தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எழில். மால்கி என்பதன் பொருள் தொட்டால் சுருங்கி என்னும் தாவரம். மால்கினா தொட்டால் சுருங்கி என்னும் தாவரம். மால்குதல்னா மயங்குதல். சேதனைனா அறிவு. அருமுதல் என்பதன் பொருள் பருத்தல். இயபு இல் என்பதன் பொருள் பொருத்தமற்றது. ஆக்கம் என்பதன் பொருள் உயிருடைத்து. கற்றிலை என்பதன் பொருள் அறியவில்லை. பெருந்தவத்தாய் என்பதன் பொருள் பெரிய தவமுடையவர். வாய்த்துறை என்பதன் பொருள் பொருத்தமான உரை. வாமன் என்பதன் பொருள் அருகன். தேறு என்பதன் பொருள் தெளிவாக. அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார்? டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, பார்த்துருக்காங்க. அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ். அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். இந்தியாவைச் சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ். ஒளியின் அதாவது லைட்டினுடைய திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ரோமர் 17ஆம் நூற்றாண்டில். ஒளி லைட் திசைவேகத்தை உலகிற்கு வந்து வெளிப்படுத்திய ரோமர் 17ஆம் நூற்றாண்டு. அதே சவுண்டு ஒலியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய பேரி கேசண்டி. அப்போ லைட்டினுடைய வெலாசிட்டியை வந்து உலகிற்கு வெளிப்படுத்துறது ரோமரு, லைட்டு ரோமரு. அதே சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டினுடைய வெலாசிட்டியை உலகிற்கு அடுத்து பியரி கேசண்டி. அடுத்து ஒலியின் திசைவேகம் சவுண்டினுடைய வெலாசிட்டி எவ்வளோன்னா ஒரு செகண்டுக்கு 331 மீட்டர் பர் செகண்ட். ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் பர் செகண்ட். அது ஒளியின் அதாவது லைட் வெலாசிட்டி 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட். அடுத்து பாரதிதாசனுடைய கவிதையை பார்க்கலாம்.
சென்னையிலே ஒருவாய்க்கால் புதுசேரி நகர் வரை நீளும் அன்னதில் தோணிகள் ஓடும் எழில் அன்னம் மிதப்பது போல என்னரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை வந்து சென்னையை விட்டது தோணி பின்பு தீவிரப்பட்டது வேகம் என்று மாவலிபுர செலவு என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் பாரதிதாசன் மாவலிபுர செலவு மாவலிபுர செலவு என்னும் தலைப்பில் கவிதை எழுதந்து பாரதிதாசன் சென்னையிலே ஒருவாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும் அன்னத்தில் தோணிகள் ஓடும் எழில் அன்னம் மிதப்பது போல என்னரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி பின்பு தீவிரப்பட்டது வேகம் என்று மாவலிபுர செலவு என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் பாரதிதாசன் 400 ஆண்டுகளுக்கு முன் வங்க கடலோரம் சிறு குப்பமாக இருந்த பகுதியே இன்றைய சென்னைக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது இன்றைய சென்னைக்கு தொடக்க புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னே வங்க கடலோரம் இருந்தது ஒரு சிறு குப்பமாக இருந்தது தான் சென்னை கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது 1647 ஒரு எழுதப்பட்ட பத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ட மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் வந்து எப்படி நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது கூவம் ஆற்றின் மற்றொரு பெயர் திருவள்ளிக்கேணி ஆறு கூவம் ஆற்றின் மற்றொரு பெயர் என்ன திருவல்லிக்கேணி ஆறு சென்னை வடசென்னைக்கு கொற்றலை ஆறு வடசென்னைக்கு கொற்றலை ஆறு மத்திய சென்னைக்கு கூவமாறு தென்சென்னைக்கு அடையாறு அதற்கும் கீழே பாலாறு இந்த 4 ஆறுகளும் இணைக்கக்கூடிய பக்கிங்காங் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் ஓட்டேரி நல்லா என 18 பெரிய ஓடைகளும் 540 மேற்பட்ட சிறிய ஓடைகள் வடிகால்களாக அன்றைய காலகட்டத்தில் சென்னையில் இருந்தன அப்போ சென்னை வந்து ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு இயற்கை எழிலாகவும் எவ்வளவு ஆறுகள் ஓடைகளாகவும் இருந்தது தற்போது அது அதனுடைய நிலைமை என்னவாக மாறி இருக்குதுன்னு பார்க்கலாம் சென்னை வடசென்னைக்கு கொற்றலையாறு மத்திய சென்னைக்கு கூவமாறு தென்சென்னைக்கு அடையாறு அதற்கு கீழே பாலாறு இந்த 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் ஓட்டேரி நல்லா என 18 பெரிய ஓடைகள் 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் வந்து வடிகால்களாக இருந்திருக்கு சென்னைக்கு விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து சென்னையை பிரான்சிஸ் டே விலக்கி வாங்கிய ஆண்டு எப்பொழுது விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து சென்னையை பிரான்சிஸ் டே வந்து எப்போ விலக்கி வாங்கினார்னா 22/8/1639 சென்னையை விலக்கி வாங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் டே எப்போ விலக்கி வாங்கினார் 22/8 ஆகஸ்ட் 22/1639 செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி தான் வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது சென்னையை விலக்கி வாங்கி அங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க ஆங்கிலேயர்கள் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி வெள்ளையர் நகரம் என்று அழைத்தாங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள் வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதி தான் கருப்பர் நகரம்னு சொல்லுவாங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிட்டு அதுக்குள்ளே இருந்த பகுதியை வந்து வெள்ளையர் நகரம்னு சொன்னாங்க அந்த வெள்ளையர் நகரத்தில் இருக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பணியாளர்கள் வணிகர்கள் போன்றோருக்கு வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதி தான் கருப்பர் நகரம் வெள்ளையர் நகரம் மற்றும் கருப்பர் நகரம் இணைந்த பகுதியே இன்றைய சென்னை அன்றைய மதராசப்பட்டினம் வண்ணாரப்பேட்டை வந்து தற்போது எப்படி அணைக்க வண்ணாரப்பேட்டைன்னு சொல்கிறாங்க அது முதல்ல வண்ணத்துக்காரன் பேட்டைன்னு அழைக்கப்பட்டிருந்தது சிந்தாதிரிப்பேட்டைன்னு அழைக்கிறாங்க முன்னொரு காலத்தில் சின்ன தரிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டது வடசென்னை பகுதிகள் தான் மதராசப்பட்டினம் தென்சென்னை பகுதிகள் வந்து சென்னைப்பட்டினம் சொல்லுவாங்க அப்போ வண்ணாரப்பேட்டைன்றது தற்போது வண்ணாரப்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது இதற்கு முன்பு வண்ணத்துக்காரன் பேட்டை என்றும் சிந்தாதிரிப்பேட்டை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு சின்ன தரிப்பேட்டை என்றும் வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டன தென்சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டன 1646 கணக்கெடுப்பின்படி சென்னை நகரின் மக்கள் தொகை எவ்வளோனா 19,000 பேர் வந்து வசித்திருந்தாங்க எப்போது 1646 சென்னை நகரில் இருந்த மொத்த மக்கள் தொகை 19,000
19,000 பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. இந்தியாவின் முதல் நகராட்சி, இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி 1688 உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் எலி ஹேல். சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் தான் எலி ஹேல். சென்னை மாகாணத்தின் இரண்டாவது தலைவர் தாமஸ் பிட். சென்னை மாகாணத்தினுடைய முதல் தலைவர் ஹெலியேலு, சென்னை மாகாணத்தின் இரண்டாவது தலைவர் தாமஸ் பிட். யாருடைய ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டதுன்னா தாமஸ் பிட், அதாவது சென்னை மாகாணத்தின் இரண்டாவது தலைவராக இருந்த தாமஸ் பிட்டினுடைய ஆட்சி காலம்தான் சென்னையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நூறாவது கேள்வி, 18th நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. 18th செஞ்சுரியிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. இதோட பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினாவிடிகளை 6 வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் முதல் 12 வகுப்பு வரை தமிழ் புதிய புத்தகம் வரை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம்.